எல்லாரும் வரலாறை கரெக்டாக சொன்னாங்க. குளத்தங்கரையில் ஒரு 7 சிலை, 800 சிலைகள் இருந்தது. அதுகள்லாம் உடச்சி எரிஞ்சிட்டாங்க. ஒரு நாள் நைட்டில் வந்து நாங்கள் பார்க்கும்போது ஒரு கிராமத்துக்கார் வந்து கடப்பாறை வச்சு அதில் குத்தி எடுத்தார். அதில் வந்து பீரங்கி இருக்கிற மாதிரி சத்தங்கள் வந்ததாகவும், அதை தோண்டி ஆராய்ச்சி பண்ணதுக்கு எங்களால் முடியாது, இந்த மாதிரி பீரங்கி கூட இதில் புதஞ்சு கிடக்கலாம், வாழ் கத்திலாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த வயக்கா இது கிருஷ்ணக்காடுகளை விழும்போது ஒரு வாழெல்லாம் கிடைச்சதாக அவர் ஞாபகப்படுத்தியிருக்காரு எங்களுக்கு. ரொம்ப வருஷமாக ரொம்ப காலமாக தான் இருக்குது மஞ்சள் மரம், எனக்கு தெரியாத அளவுக்கு இருக்குது. ஒரு கல், இந்த இவ்வளோ உயரம் ஒரு கல் இருந்துச்சு. அந்த கல் இப்போ இருக்கு, இப்படி கீழே சாஞ்சிருச்சு என்னமோ, அது எனக்கு தெரியல. அப்படி இருந்து அதில் வந்து ஒரு சிலர் போய் சாமி கூட கும்பிடுவாங்க. ஆமாம், கும்பிட்டு வருவாங்க. இது ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு பாடு ஒரு வகுத்து வழிபாடு வந்துச்சுன்னா அந்த மஞ்சள் தலையை பிடிக்கிட்டு வந்து அரைச்சி கொடுப்பாங்க. ஆனால் அங்கே வீரமுத்தம்மன் கோயில் இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை போய் சிலர் கும்பிட்டுருக்காங்க. இப்போ கூட அதிகமாக கும்பிடுக்கா இல்லை, அந்த நேரம் கும்பிட்டாங்க. நூல்களும் நாடகங்களும் விடுதலைப் போரினை மக்களின் தளத்திற்கு எடுத்துச் சென்றன. அதை போல இவ்விரு ஊடகங்களும் அழகுமுத்துக்கோன் வீர வரலாற்றை மக்களின் உள்ளத்தில் விதைத்தன. ஒரு புத்தகம் மட்டும் கிடைக்காமல் போயிருந்தால் அழகுமுத்து பற்றிய அறிவு நமக்கு கிடைச்சிருக்காது. சாமி தீட்சிதர் என்ற எட்டயபுரத்து அரண்மனை புலவர் 1878 எழுதிய வம்சமணி தீபிகை என்ற ஒரு நூல், தமிழ் நூல் தான். எட்டயபுரம் எழுச்சியும் வீழ்ச்சியும் என்ற தலைப்பில் ஒரு கட்டுரை அனுப்பியிருந்தேன். அது இதுவரை வெளிவரவில்லையே என்று கேட்டார். அதற்கு ஜீவா அவர்கள், பொதுவாக எட்டப்பன் கிழக்கந்திய கம்பெனிக்கு ஆதரவாக இருந்தால் தான் வரலாறு இருக்கிறது, நீ ஒரு புதிய வரலாற்றை எழுதியிருக்கிறாய், இதற்கு ஆதாரங்கள் வேண்டும் என்று கேட்டார். சதாசிவம், வம்சமணி தேவிகை, எட்டயபுரம் பாஸ்ட் அண்ட் பிரசன்ட் என்ற பத்திரிகைகளை புத்தகங்கள் அனுப்பி வைத்தார். அதை ஆய்வு செய்து பின்னர் அந்த பத்திரிகை தாமரை பத்திரிகையில் 2 வாரங்கள் தொடர்ந்து அந்த முழு கட்டுரையும் வெளிவந்தது. அந்த கட்டுரை தான் இந்த வரலாறு உருவாவதற்கு ஆதாரம். நீ ஏதாவது சொல்ல வெறும் பிரியா? யூ வாண்ட் டு சே சம்திங்? வீரன் அழகு முத்து. ஓ ஷிட், அழகு முத்து, சாவின் தலைவாசலில் நீ நின்று கொண்டிருக்கிறாய். சரித்திரத்தின் நுழைவாயிலில் நின்று கொண்டிருக்கிறேன். திருடனைப் போல் பதுங்கி வந்து உறங்கிக் கொண்டிருந்த வீரர்களின் உயிரை குடித்த விதேசியிடம் என் தாய் தமிழ் தடுக்கி விழுவதை பார்க்கையில் தலையில் அடித்துக் கொண்டு சிரிக்காமல் என்ன செய்ய? சிவசங்கரன் பிள்ளை சொன்னது சரியாகத்தான் போயிற்று. இன்னுமா உன் திமிர் அடங்கவில்லை? சிங்கத்தின் கர்ஜனையை கேவலம் சிறுநரியிடமா கேட்டு தெரிந்து கொண்டாய்? உன் கணக்கில் சிவசங்கரன் பிள்ளையும் இன்னும் சுண்டலிதானே? மன்னிப்பு கேட்டால் மனம் இறங்கலாம் என்கிறார் கவர்னர். துரோகி என்றுதான் நினைத்திருந்தேன். ஆனால் இப்பொழுது துபாசியாகவும் மாறிவிட்டாயா? அழகுமுத்து, வந்தேரியின் கருணைக்காகவும் வந்தேரிக்கு சாமரம் வீசும் முன் போன்றோரின் காருண்யத்திற்காகவும் ஏங்கி நிற்க நான் ஒன்றும் பூதலப்புறத்து எட்டையாவும் இல்லை, குறுகி நிற்கும் குறுமலைத்துறையும் இல்லடா. அழகுமுத்து, அளவுக்கு அதிகமாக பேசுகிறாய். எங்கள் மண்ணை களவாட வந்தவனிடம் என்ன அளவாக பேச வேண்டும்? பக்கவாத்தியம் நீதான் பதில் சொல். பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க நினைக்கிறேன்.
ஆனால் நீ பிரச்சனையை மையப்புள்ளியாக்கி கொண்டிருக்கிறாய். நீங்களாவது அழகுமுத்துக்கு புத்தி சொல்லுங்கள். உனக்கு சக்தி இருந்தால் அவரின் கட்டவிழ்த்து விட்டுப்பார். கட்டாளங்குள சேர்வையின் கத்தி அதற்கு பதில் சொல்லும். இப்பொழுது புரிகிறது. அழகுமுத்துவை விட நீங்கள் ஆபத்தானவர்கள். உங்களுக்கான பக்குவத்தை உடனே துவங்க வேண்டும். கண்டிப் கண்டிப் வேண்டாம். உனக்கும் எனக்கும் தான் வழக்கு. அவர்களை விட்டுவிடு. வேண்டாம் கண்டிப். வாவ் வாவ். Here is the Sphinx! Yes! Yes! பிரிட்டிஷ்காரன் இவருக்கு எல்லா அதிகாரமும் கொடுத்துருக்கான். சிவில், மிலிட்ரி, ஜட்ஜி எல்லா விதமான அதிகாரம் கொடுத்துருக்கான். அவர் ஒரு ராஜாவை நியமித்ததை இவர் கேள்வி கேட்க மாதிரி அது ஒரு கோபம். அடுத்ததாக பூலித்தவர் வந்து மேற்கேருந்து ஒரு யுத்தம் நடந்தார். அங்கே உள்ள பாளையக்காரர்கள்லாம் சேர்த்து இவர் இங்கே படையோடு அங்கே போயிருக்கார். இந்த காட்டுக்குள்ளே இருந்த அழகுமுத்து படைகளோடு போய் அதில் கலந்துக்கிட்டு இருக்கார். இந்த இங்கே கிழக்கந்திய கம்பெனிக்கு எதிரான யுத்தத்தில் இவரும் கலந்துக்கிட்டார். இந்த இந்த ரெண்டு கோபுரங்களும் அவரை பீரங்கில் வச்சுருக்கணும். கதையின் உச்சகட்டம் தெரிந்து விட்டது. இவர்கள் 248 பேரையும் இவன் கண்ணெதிரே வாழ்ந்த துடிக்கும் இவர்கள் வலது கரங்களை வெட்டி எறியுங்கள். வெள்ளமல்ல வலது கரத்தையும் இடது கரத்தையும் சேர்த்தே வெட்டுங்கள். காஞ்சாகி, உங்களுக்கு ரத்த பலி வேண்டுமென்றால் என்னை பலியாக்கிக் கொள்ளுங்கள். என் சோதரிலே ஒன்றும் செய்ய வேண்டாம். காஞ்சாகி வேண்டாம். தாயையும் தாய் மண்ணையும் முற்ற கண்களாய் நசிக்கும் எம் சிங்கங்களை சிதைத்திருக்கிறீர்கள். வரலாறு உங்களை மன்னிக்காது. வெள்ளை கும்பி ஆட்சி ஒழிய, வெள்ளையரின் கொடி ஆட்சி வீழட்டும். தாய் மண்ணின் விடுதலையை நேசிப்போர் சரித்திரத்தில் வாழட்டும். வாழ்க தமிழ் மண்ணின் சாமிகள். Shut up your bloody mouth. Hey கன்சாஹிப். அழகுமுத்து, உனக்கு நேரம் நெருங்கி விட்டது. இந்த எழுவரையும் அந்த சாமிகளின் பட்டியில் சேர்த்து விடுங்கள். முதலில் நடக்கட்டும் அழகுமுத்துவுக்கு பீரங்கி மரியாதை. இவனை இழுத்து அந்த பீரங்கி வாயிலில் கட்டுங்கள். வழக்கமான கேள்விதான். இருந்தாலும் கட்டாளனே, உன் கடைசி ஆசை என்ன சொல், நிறைவேற்ற பார்க்கிறோம். உங்களால் அது நிறைவேறும். தாயகத்தை மீட்பதற்காக பரங்கேறி பந்தாட துடித்தேன். ஆனால் கபடம் நிறைந்த இந்த போரில் நான் தோற்றுப்போனேன். இத்தோடு இது முடிவதில்லை. அழகுமுத்து இனி தொடர்கதைதான். பரங்கேறி பந்தாட வீரர்கள் 8 திக்கில் இருந்தும் புது புதிதாய் வருவார்கள். மண்ணின் விடுதலையை மீட்டெடுக்க சூளுரைப்பார்கள். வரலாறு திசை மாறும். இன்று ஒரு அழகுமுத்து.
பிரிக்க நினைக்கும் சூழ்ச்சிகளையும் பறிக்க நினைக்கும் உரிமைகளையும் முறியடிக்க எழுப்பும் உருவிலும் குரலிலும் உயிரிலும் கலந்துள்ளார் அழித்துழிப்பு என்பது ஆதிக்க சக்திகளின் தற்காலிக வெற்றிதான். நிரந்தரம் என்பது சரித்திரம்தான். அழகுமுத்து நிரந்தரமானவர், சரித்திரமானவர்.